ஆனது. நம நடராஜானது, ஹரிமோ நம நடராஜானது. நமக்கெல்லாம் எந்த நிலை எப்போது ஏற்படும் என்பதே யாருக்கும் தெரியாது என்று என்பதற்காக இந்த ஹரிச்சந்திரனுக்கு இவ்வளவு நிலை. 56 நாட்டினுடைய பேரரசு அவனுக்கே இந்த நிலை என்றால் நமக்கெல்லாம் எந்த நிலை எப்போது ஏற்படும் என்பது யாருக்குமே தெரியாது என்ற வேதனையில் தான் வேலை சட்டப்பட மாட்டார். கந்தையிலே கந்தை அணிந்தார் இடையிலே. ஆமா, அப்படிப்பட்ட மகாத்மா நமது நாட்டுக்கே சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி இந்த ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்துதான் இப்படி எல்லாம் செய்தார். நம்மள அப்படி செய்ய முடியாது. ஏதோ ஓரளவு மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாம மனச்சாட்சியோட எதையும் செஞ்சா குடும்பங்களும் நம்மளும் குழந்தைகளும் நல்ல முறையில் எந்த வித குறையும் இல்லாமல் நலமாக படித்து நன்றாக வேலை செய்து வேலையை வாங்கி வேலை செய்து குடும்பத்தை கவர்ந்து பண்ணுவார்கள். குடும்பம் நலமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆமாம், இப்போ உள்ளவங்கெல்லாம் அப்படி கிடையாது. இன்னைக்கு இன்றைக்கே பேசுவாப்புல, ஆனால் பக்கத்தில் குழியை தோண்டிக்கிட்டே பேசுவாப்புல, தபக்கம் புரிஞ்சு அனுப்பிடுவாப்புல. ஆமாம், பணம் இப்போ கொய்மாத்திரம் கேட்டோம்னா என்ன நேரம் 10 நாள் தருவோம் அப்படின்னு கேட்பாப்புல. சரி 10 நாள் தானே அப்படின்னு 10 மாதம் சென்று கேட்டால் என்ன ஊரை விட்டு ஓடி போகிறோமா? அப்படியெல்லாம் இப்போ நிலைமை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. பெட்டிக்காரர் இருக்காருல்ல, பெட்டிக்காரர் அப்படிதான். தாத்தா என்ன சொல்றீங்க? உங்களுக்கு நான் தாத்தாவா? காலையில் விடியட்டும் தாத்தாவா, அப்புறம் ஆத்தாவான்னு பார்ப்போம். பார்ப்போம் என்ன காணோம். ஒரே இதை மிரட்டுறேன். சொல்லுங்க கூட்டம் நிறையாது. கொஞ்சம் இருக்கிறது இப்படிதான் இருக்கணும். இந்த ஊர் மாதிரி எங்கேயும் உண்மையிலே பார்த்தது கிடையாது. தாய்மார்கள் நிறைய உட்காந்து பாராட்ட பார்க்குறாங்க. இப்படி பார்த்தாதான் அந்த அரிச்சந்திரனுடைய கதை வரலாறு உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு சொல்வதற்கு நன்றாகவும் இருக்கும், கேட்கும் உங்களுக்கும் நன்றாகவே புரியும். ஆமா, இப்போ நான் கதை சொல்லப்படும் தெரியுமா? சொல்லுங்க. நான் சொன்ன நூ போடணும். ஆமா, அப்போதான் நல்லா தெரியும். யார் தெரியுமா சொன்னா தான் தெரியும். அப்படி கேட்கணும்.
நான் வேக தெய்வலோகத்தில் அக்கடி தேவனா இருந்தவன். சரி, ஏன் தெரியுமா இங்க வந்திருக்கேன்? ஏன் எதுக்கு வந்த? எதுக்கு உன்னை விளையாடாவா? கிடையாது. அப்புறம் எதுக்கு உன்னை பார்க்க வந்தேன்? கிடையாது. இல்ல ஆத்துக்காரிய பார்க்க வந்தனா? கிடையாது. பார்க்க முடியாது. பார்க்க முடியாதா? அப்படி வளர்த்துட்டு இருக்க. நான் தெய்வலோக அக்கடித்தவனாக இருந்தவன் பூலோகத்துக்கு வந்தேன்னா, அன்று அந்த தேவ சபையிலே வஜ்ரத்திற்கு விஷோபத்தில் ஏற்பட்ட சவத்தின் காரணமாக, சர்ச்சையின் காரணமாக பூலோகத்துல பொய் சொல்லாமல் தன் அன்பு மழையாளை விட மற்ற பெண்களை தவறான முறையில் பார்க்காமல், வாக்கு தவறாமல் எவனா இருக்கானயா? யார் இருக்க? ஒரு நீருக்கே ஐயா. ஏன் இருக்க? நாட்டுக்கு போனா, ஊருக்கு போனா நீ இருக்கிறியா? அந்த மாதிரி இருப்பம்ல. எப்படி இருக்கு? இருப்போம். கார்ல 10 ரூபா கொடுத்து 10 ரூபா உடஞ்சு கொடுத்தா தீங்கி வச்சிருக்கிறேன். ஆமா, இதெல்லாம் மனஜாத்தி விரோதம் பண்ணுவாங்க. கொஞ்சமா பேசிருக்கேன், ஒரு 10 ரூபா குறையுன்னா உன்னை யாரு பேசணும்னா? அப்படி கொஞ்சமா நீ பெட்டிக்காரரு கேக்குற கேள்வி. இருக்கட்டும், இல்ல பேச வேண்டியதானே. அதனால எதுல விட்ட? விசுவாமித்திரருக்கும் வஜ்ரத்திற்கும் ஏற்பட்ட சர்ச்சையின் காரணமாக அக்கிரியவனாக இருந்த என்னை அழைத்து, ஏ நீ காலகண்டனாக உருமாற வேண்டும், பூலோகம் செல்ல வேண்டும், பொய் சொல்ல மாட்டானா, தன் அன்பு மனையாளை விட மற்ற பெண்கள் ஏறெடுத்து பார்க்க மாட்டானா, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவானா அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கான என் நாட்டுல, ஊர் உலகத்துல. யாரு யாரு? திருச்செங்கு மகன் ஹரிச்சந்திரன். அவங்கிட்ட எப்படியாவது பொய் வாங்கணும் அப்படின்னு அழைச்சி விட்டுருக்காரு. ஒன்னு நானும் இங்க வந்து எக்கச்சக்கமான சொத்து ஆமா, ஏகப்பட்ட சொத்து எனக்கு, நிறைய சொத்து. நிலம் மட்டும் 48 வீடு நிலம் இருக்கு. நகை நட்டு காசு போனா ஒண்ணுக்கு குறைச்சல, எக்கச்சக்கமான சொத்து சுகம் இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? அதுதான் ஆண்டவன் ஒன்னுக்கு ஒண்ணு வகுத்து வச்சிருக்கான். இந்த சொத்துக்கெல்லாம் என்ன செய்யணும்? ஒரு குழந்தை இருக்கணும். அந்த குழந்தை இருந்ததான் சொத்துக்கு மரியாதை. ஏன்னா வாரிசு வேணும்ல? வாரிசு இல்லாம சொத்தை வச்சுட்டு என்ன ஆண்ட போறோம்? என்ன பண்ண முடியும்? எவனா ஜாவடி வாங்கி. ஆமா, அதனால 6 தரம் கல்யாணம் பண்ணிருக்கிறேன், 6வே ஒண்ணுமே இல்லை, குழந்தை இல்லை. 7வது தரம் பண்ணியிருக்கிறேன், 7வது தரம் பண்ணி 12 ஆண்டுகள் ஆச்சு. இன்னும் அவளுக்கு குழந்தை பிறந்த பாடமும் இல்லை. இனி குழந்தை பெப்பாளா பெக்கல மாட்டாள்னா அது சந்தேகமா இருக்கணும். இருந்தாலும் விடுறதில்லை, குழந்தையை பெக்காம விடுறது கிடையாது இனிமேல். ஆமா, ஏன்னா சொத்து அடுத்து கொண்டு போயிடுவான். ஆமா, இது என்ன அனா சொத்து தானே, எப்படி கொண்டு போயிடுவான்? நமக்குன்னு ஒரு குழந்தை இருந்தா சொல்ல போனா எவ்வளவு சொல்ல முடியுமா? அதனால சரின்னு ஆத்துக்காரியை கூட்டிட்டு பழனிக்கு போனேன். ஏன்? அங்க வச்சு அடிச்சா குழந்தை பிறக்கும். மலை மேல வச்சு அடிச்சா என்ன அடிச்சா? தலைய மொட்டை அடிச்சா. அப்படி மொட்டை அடிச்சு எப்படி பிரமாணம் வாங்கி வடங்கி இணங்கி வரச்சு பாருக்கோ, ஒரு சூத்திரம் பண்ணி அழுதுகிட்டு நின்னா. என்னடி அழுதுட்டு இருக்காளே என் ஆத்துக்காரி, போய் யாரும் விசாரி அப்படின்னு விசாரிச்சா. ஐயா எனக்கு யாரும் இல்லை, நான் அதை வேலை வெட்டி கிடத்தா பார்க்கலான்னு பார்க்குறேன். அப்படியா? ஏங்கான நம்ம அகத்துக்கு ஒரு வேலைக்காய் வேணுமா சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி இல்லையா, கூட்டிட்டு போவோம் அப்படின் கூட்டி வந்தேன். வந்தா 10வது மாதம் பெத்தா ஒரு பையனை, அழகான பையன், ஆம்பளை புள்ள. எனக்கு சந்தோஷம், சொத்துக்கு வாரிசு இல்லாமல் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோமே, பையன் பிறந்துட்டானே, இனிமே இவனுக்கு நம்ம தான், அவனுக்கு இனிமே சொத்து, நமக்கு இவன் தான் வாரிசு அப்படிங்கிற காரணத்தினால நல்லா வளர்த்துக்கிட்டு இருந்தேன். திரு 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 நல்லா தீனி எல்லாம் போட்டு நெய் பருப்பு சாதனம் போட்டு பாருங்க, மண்டையை போட்டா யாரு புள்ளுக்கட்டு கருப்பாய். சரி, பயலை விட்டுறக்கூடாது அப்படின்னு நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கேன். பயன் சொற்ற வாழை குட்டி மாதிரி, எள்ளு கொண்டு வாடனா என்ன கொண்டு வந்துடுவான், வெட்டிக்கிட்டு வாடனா கட்டிக்கிட்டு வந்துடுவான். அப்படிப்பட்ட பயன் என் 7 தாரத்துக்கும் அவன் தான் வேலை பார்க்குறான். ஓட ஒடியார எடுக்க வைக்க சொருக ஏற இறங்க எல்லா வேலைக்கும் நல்லா பார்ப்போம். ஆமா, என்ன செய்யறது, நம்மால முடியல, வேலை பார்க்கறான், நான் பார்த்துக்கிட்டே இருக்கு. அதான் நம்மால முடியும். முக்கியமான ஒரு படம் கொண்டு வாங்க, படம் படம் வேணும் கொண்டு வாங்க, முக்கியமானது.
சில்வர் படம் கொண்டு வாங்க. ஆமா, ஒரு சில்வர் படம், சில்வர் படம், சில்வர் படம். சீனுக்கு சில்வர் போடணும். திருப்பி ஆயிரம் எங்களை வேண்டாம் படம். குழந்தையில வரமாட்டான். என்னைய பார்த்தா ஓடிடுவான். என்ன செய்யறது, காடு போவாக்குது, வீடு போவாங்க. நமக்கு போக மனசு இல்ல, இருக்கவும் முடியல. உங்களால என்ன செய்ய முடியும், இருக்கவும் முடியல, முடியாது, போகவும் முடியல. என்ன செய்யறது, நடக்க முடியல, உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, இறங்க முடியல, ஏற முடியல. எதுல எப்படி ஏற முடியும், எப்படி இறங்க முடியல? வயசு 86 வயசாயிடுச்சு. 86 ஆச்சா? ஆமா, யாத்துக்காரிக்கு 7 தரத்துக்கு 16 வயசாயிடுச்சு. அப்ப நல்லா 86க்கும் 16க்கும் என்னையா இது அடியாயா? கிட்ட 8 மாதத்துக்கு. ஆமா, என்ன செய்யறது, ஊர் உலகத்துல எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நானும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். என்னத்த பண்ணி, என்ன பிரயோஜனம், குழந்தை இல்லையே. என்னத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னத்த பண்றது? கல்யாணத்தை பண்ணணும். கல்யாணம் பண்ணி என்ன பண்றது? கல்யாணத்தை பண்ணி பண்ணணும். பண்ண எங்கடி பண்ண, ஒண்ணும் இல்ல. வேலை வெட்டிய பண்ணணும். வேலை வெட்டிய பார்த்து வேலை வெட்டிய பார்த்து குழந்தை பிறக்கல. சரி, பையன் இருக்கான அப்படிங்கிறது சரி. இப்ப கூப்பிட்டுருமா பண்ண? கூப்பிடுங்க. உதயா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதுக்கு தானே நீ இருக்கிற. எப்படி மாமி காட்ட இவ ஆட்ட ஆட்ட எப்படி எப்படி புரியா சொல்றான் பாரு. மாமி காட்டுறா, மாமி நான் ஆட்டுறேன் மாமாங்கிறான். என்ன செய்யறது, அவன் தலையெழுத்தாவது ஏ தலைவெழுத்து இது. ஆமா, காரணம் என்ன தெரியுமா இல்லையா? காரணம் என்ன தெரியுமா இல்லையா? காரணம் சொல்லு. என்ன செய்யறது, மாமி அவ்வளவு சாதத்தை கொடுத்தாலும் அது வளர்த்துக்கிட்டு இருக்கான், பாசமா இருக்கிறான். எங்க நக்கிறானோ தெரியல. ஆனா எங்கடா நக்குற, நேக்கு கண்ணு தெரியல, காது கேட்கல, வந்துச்சு ஒரு சத்தம் சோந்தியானி சாவு சாவு உனக்கு அறிவு இல்ல, உனக்கு சூடு சொரணம் எதுவுமே கிடையாது. அப்படிங்கிற அவனுக்கு அறிவு இல்ல, மூச்சு விட முடியல, உனக்குதான் ஒண்ணுமே இல்லையே. நான் கேக்குறேன் ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன். என்ன? சேர்ந்த தோப்புல 50 செட்டு இடம். சரி, அருமையான இடம். காலை டீ கடையில கிராமத்து முக்கியத்தை எல்லாம் பேசிக்கிறாங்க. சரி, திருவிழா முடிஞ்ச உடனே அந்த 50 செட்டு இடத்தையும் வித்து போடலாம் அப்படின்னு சொல்லி. ஒரு ஏக்கர் 7 லட்சம் ரூபாய். என் மேல போடும்.
உனக்கு பிள்ளை இல்லையா, என்ன ஆசை உனக்கு? நீ தான் இருக்கேடா எனக்கு பிறகு. அந்த இடத்தை வாங்கி உன் பேர்ல பட்டா போட்டேன், நீ செத்தாலும் சொத்தை தேவையில்லை. எனக்கு இடுப்பு அடிக்குது. அடுப்பு ஒரு ஆசனத்தை எடுத்து போடு. தாத்தா உட்காருங்கோ, பழம் சாப்பிடுங்கோ, பழத்தை சாப்பிடுங்கன்னு சொல்றீங்க? சொல்ல மாட்டேன். நான் சொன்னா தான் நீ சொல்லு. சரி, ஆமா. அதனால இப்ப ஆசனத்தை எடுத்து போடு. அது சரி. ஆமா, எனக்கு என்னடா இது எடுத்து போறான்னா இப்படி போட்டா மனுஷன் எப்படி உட்கார்றது? எப்படா மல்லாத்தி போடு. ரொம்ப மஞ்சள் கொழுப்பு வச்சு போச்சு உனக்கு, வேற ஒண்ணும் இல்ல. தலையெழுத்து வேற ஒண்ணும் இல்லையா? என்ன வளர்த்துக்கிட்டு என்ன எழுத்து? ஏன்டா நிமித்தி மல்லாக்க ஆள் உட்கார மாதிரி போடுற? ஆமா, நீ சொல்லி கேட்க மாட்ட, என் தலையில போடு. ஐயோ பயல, ஆள் மாதிரி உட்கார போற, அப்படி போடுற. ஒரு வேலைக்காரன் நாய மாசம் ஒரு நாளைக்கு ஒரு ரூபா ஒரு ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு ஒரு ரூபா பிடித்தோம் பிடித்தோம்
எப்படி சம்பளம்? மிச்சம் என்ன இருக்கு? எதுக்கு பாக்குற ஆத்துல ஓட முடியாதானே? ஏழாம் தாரத்தை பார்த்துட்டு எனக்கு சம்பளமே வேண்டாம். பிடிக்க போச்சோம்யா மாட்டுக்கு மேம்பால் இல்லையா? மாடு சரி, அது சரி, மாடு வந்தே மாட்டை பார்த்துட்டு மேமா பண்ணல. அயோக்கிய பையன், மாட்டுக்கு மேம்பண்ண ஓட்டி ஓட ஓட மாமி ஆட ஆரம்பிச்சு. எப்படி மாமி ஆட ஆரம்பிச்சு திரும்பி பார்த்து எனக்கு சந்தோஷம் தாக்க முடியல. சரி, நான் பாட்டு பாட ஆரம்பிச்சேன். எப்படி ஏன் உள்ள கருப்பாகி பட்டி குண்டா பாடுதான்? வண்டிக்குள்ள படுதா ஐயா? அடக்கமா யாத்துக்காரி, நீ பண்ணு படுதாய்னா யார சொல்லிருக்கிறப்போ? சந்தோஷமா பாத்து. ஓஹோ, வண்டி ரோட்ல போச்சு, போகும்போது கடமுட்டாச்சு, போய் செத்து போச்சு. உட்காருங்கம்மா, உட்காருங்க. உள்ள மாமி போச்சுல தப்பான ஒரு சத்தம், ஏ கதவை பூட்டிட்டான். ஓஹோ, சாத்திட்டா. நான் திண்ணில உட்காந்துருக்கேன். காலையில போன மாமி சாயங்காலம் 3 மணி அது வெளியே வரல. ஏன் வரல? கேடாது ஏன் வரல? உள்ள போனது வெளியே வரலையே. அப்படி சாயம் தொக்கற ஓட்டையில பாத்தாரு. அது கூட விட மாட்டேன். நீ ஓ போட்டாடி ஐயங்கார் தூக்கி மண்ணில் வச்சு மண்ணில வச்சுக்கிட்டு கஜகஜா போடுறான். ஏய், இவ நல்ல அழகா சங்கீதம் பண்ணிருப்பா, அவ தாளம் போட்டிருப்பா. பொட்டாட்டி ஐயங்கார் கிட்ட பருப்புதா. அபிஷாரம், அபிஷாரம் விடா. அயோக்கிய பயல அபச்சாரம் கிடையாது. கூப்பிடுப்பாக்கி மாமி என்ன?